அன்புடையீர் வணக்கம் இந்த சனீஸ்வர பகவான் இரண்டரை ஆண்டு காலம் பயிற்சியாவதனுடைய பலன்களை இப்பொழுது பார்க்க உள்ளோம் ராசி கட்டத்தில் பத்தாவது ராசியான மகர ராசியினுடைய பலன்களை இப்பொழுது பார்க்க உள்ளோம் பதினெண் சித்தர்களின் அருளாசியுடன் ஜோதிட சிகாமணி எம் வெங்கடகிருஷ்ணன் அண்ணாநகர் சென்னை காகத்தின் பாகனனே காக்கும் சனிதேவா சோகத்தின் நற்குறவால் சோறு மோகத்தால் எத்தனையோ திங்குந்து என் நெறிவை மாற்றுதையா ஐயா உத்தமனே என்னிடரை ஓட்டு மெய்யன்பர்களே நிகழும் சார்வதி வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அதிகாலை நான்கு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு சனீஸ்வர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார் அவர் தனது சொந்த வீடான மகரத்தில் ஆட்சி பெற்று நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கும் குரு பகவானுடன் சேர்ந்து நீச்சபங்க பங்க ராஜத்தனுடைய பலன்களை இவருடைய பார்வை படக்கூடிய மூன்று ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய இடங்களை பார்ப்பதால் என்னென்ன பலன்களை போகிறார் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் பத்தாவது ராசி மகர ராசியினுடைய பலன்களை இப்பொழுது பார்ப்போம் ராசி கட்டத்தில் தொழில் பதவி ஜீவன காரகனாக விளங்கும் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் ஒரு பக்கம் ஜென்ம சனி மறுபக்கம் ஏழரை சனி என்று உள்ளதால் மூன்றாம் இடமான சகோதர சகோதரி ஸ்தானத்தை மூன்றாம் பார்வையாக அரை பங்கு பார்ப்பதால் மற்றும் ஜென்மத்தில் குரு ராமர் வனவாசம் போனது ஜென்மத்தில் ராமருக்கு குரு வந்தப்பவான் இப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம ராசிக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் சகோதர சகோதரி வழியில் வீணான விரோதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாகிரதையாக பேசணும் எது நடக்குதோ அதை நடக்கட்டும் அப்படின்னு சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா எதை பற்றியுமே பேசாமல் இருந்தீங்கன்னா மனசாவது நிம்மதியாக இருக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடமான ரிஷபத்தை பூரிய புண்ணிய ஸ்தானத்தை புத்திர புத்தி போன்றவற்றை அளிக்கும் ஐந்தாம் இடமானவற்றை குரு தனது ஐந்தாம் பார்வை கால் பார்வையாக பார்க்குறார் இதனால் பூரிய புண்ணியத்தினுடைய பலனால் போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்சு வச்சதுனுடைய புண்ணியத்தினுடைய பயனை அனுபவிக்க வேண்டிய காலம் இது அப்போ பூர்வீக சொத்து ஏதாவது உன்னை விற்று உங்களுக்கு பணம் வர வேண்டிய காலம் தாயார் மற்றும் தாயார் வழி உறவினர்களுக்கு உடல் நலம் பாதிப்பது ஏற்படலாம் நீங்கள் அவசரப்பட்டு ஆத்திரத்தில் பேச்சை பேசியதன் விளைவாக நாம் நிதானமாக பேசி விட்டோமோ அவசரப்பட்டு பேசிவிட்டோமோ என்று நினைத்து மன வருத்தம் படும் காலம் என தெரிகிறது எனக்கு என்னமோ அப்படி தோணுது எல்லாம் இருக்கும் வெள்ளி பாத்திரம் எல்லா பாத்திரமும் இருக்கும் ஆனால் அதில் சமைக்க முடியுமா முடியாது இல்லையா அது போல தான் குழந்தை குழந்தைகளுக்கு உங்களுக்குமே கூட கொஞ்சம் வயிறு சம்பந்தமான வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையாட்கள் உங்கள் ஆணையை ஏற்க மாட்டாங்க அது சற்று சிரமம் தான் இந்த காலகட்டத்தில் வாகனத்தில் செல்லும் போது நீங்கள் நிதானமாக சென்றாலும் எதிரி உங்களை வந்து வேண்டுமென்றே இடித்து தள்ளும் நேரம் இது எதையும் பேசாமல் மௌனமாக இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம்தான் ரொம்ப சாதாரணமாக செல்லுங்கள் வேண்டுமென்றால் எல்லாம் இருக்கும் நாம் அதை அனுபவிக்க இயலாது ஏழாம் இடத்தை கலசரஸ்தானம் அதை சனி பகவான் முழு பார்வையாக பார்ப்பதால் கணவன் மனைவி இடையே சில சில சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உடல் நலன்களும் பாதிக்க வாய்ப்பு உண்டு தந்தையின் ஆதரவு மட்டும் கண்டிப்பாக உண்டு பலனும் உண்டு எல்லாம் சற்று தாமதப்பட்டு தான் கைகூடும் மாணவர்கள் சக நண்பர்களுடன் பிரிவினை ஏற்பட்டு மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு உண்டு படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி வந்தால் கண்டிப்பாக ஜெயித்து காட்டுவீர்கள் அரசியல்வாதிகள் தலைமையில் பேசும்போது சற்றே நிதானத்தை கடைபிடிக்கவும் பின்னர் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை மேலும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்து வர காக்கைக்கு அன்றாடம் ஆகாரம் வைக்க மனம் குளிர்ந்து மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சி பொங்கும் ஆண்டாக அமையும் என்பது தென்னம் சுபம் மெய்யன்பர்களே மேலும் இது போன்ற நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஹரி குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் இது போன்ற பயனுள்ள பதிவுக்கு ஹரி குளோபல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி